தெரியாது. ஒரே அரைச்சி போட்டிருக்க, அதை போய் நீ பாரு, நான் சுத்துறேன். ஏண்டி எம்படி சுத்தாச்சு? பத்தாச்சு. பத்தா? நானும் பாக்கியா? சரி, என்ன வயிறுக்கு பார்த்து சுத்துறியா? வாங்கி குடுக்கற வரியா? சரி, வா வா. என்ன பஞ்சாலி, எங்க கிளம்பிட்ட மச்சானோட? மச்சான், எனக்கு நைலான் துணி வாங்கி தரப்போது. என்ன ராமையா, குழந்தைய மேல கொள்ள பிரியம் போடுற உனக்கு? யோ பட்டாளா, உனக்கு இது வேண்டாத வேலை. அதே தானே நான் சொல்றேன். யோ, என் குழந்தையாளுக்கு நான் என்ன வேணாலும் வாங்கி கொடுப்பேன், அதை கேட்க யாரியா? இரு இரு, நான் போய் கருத்த மாலை கூட அனுப்புறேன், அவ வந்தாதான் நல்லா அடிச்சு பேசுவா. நைலோக்ஸ் விலையே. மச்சான், சோர் பொங்க ஆரம்பிச்சிருச்சு, நான் வரல, நிப்போ. பாத்து பஞ்சாலி, பொங்குற நேரத்துல பக்கத்துல ஆள் இல்லைன்னா பதங்கெட்டு போயிடும். டேய் வாட, நாம போய் பார்க்கலாம். சேலை போய், நான் வரல. சரி, நான் போறேன். பாஞ்சாலி, என்ன மச்சா? என்ன சிரிச்சிட்டே ஓடி வர்ற? ஒண்ணு இல்ல, சும்மா சிரிச்சேன். பொக்க வெளியிருக்காளா? இல்ல. சிரி சிரி. பாஞ்சாலி, இன்னைக்கு சாயந்தரம் ஆவராம்பாளையத்துல மாரியாத்தா சாமி கும்பிடுறாங்க, அங்க வந்தீங்கன்னா பொய்க்கால் குதிரை கரகாட்டெல்லாம் காட்டுவாங்க, வர்றியா? நான் வந்தா எனக்கு என்ன வாங்கி தருவ? லட்டு வாங்கி தரட்டுமா? வேண்டாமா? சீனி முட்டாசு ரெண்டும் வேண்டாமா? வேற என்ன வேணும்? எனக்கு புதுசா ரவிக்கியும் பாவட துணி வாங்கி தரியா? ஐயோ, ரெண்டுமா? உக்கா வெளி இல்லையே. இல்ல, குப்பை கட்டத்துக்கு போயிருக்க. வாங்கிக்குவோம் வாங்கிக்குவோம். கிரேப் சில்க் வேணுமா, நைலக்ஸ் வேணுமா? ரெண்டும் வேணும். பாஞ்சாலி, வெள்ளா கோயில் திருவிழாவுக்கு போறேன், சும்மா விதவிதமா வாங்கிட்டு வந்து தள்ளிடுறேன். ஏன் பாஞ்சாலி, அளவு தெரிஞ்சா தான் நான் துணி வாங்க முடியும். பழைய ரவிக்கும் பாவட குடுக்கட்டா? பழசா வேணா, புதுசாவே அளவெடுக்கிறனே நான் இதால. வா வா வா. பாவாடை எப்படி? கெண்டக்கால் உசரம் போதுமா? தரையை தொடர போல இருக்கட்டும், தண்ணியில பட்ட சுருங்கும் இல்ல, அப்ப கெண்டக்கால் வரைக்கும் வந்துடும். இனி பாவாடை அகலம் தான். இடுப்பு எப்படி, புடிச்சாப்புல வேணுமா, லூசா வேணுமா? இப்படியே இருக்கட்டும். கைய கொஞ்சம் தூக்கிக்க. ஐயோ, என்ன மச்சா? இது என்ன மச்சமா? ஆமா, வச்சுக்க. கழுத்து அளவெடுப்பமா? கழுத்து எப்படி இருக்கணும்? இப்படியே இருக்கட்டும். லூசா இல்ல, கை ஒரு ஜாயிண்டா இருக்கு. நீளமெல்லாம் சரிதான், இனி அகலம்தான் எடுக்கணும். கைய கொஞ்சம் தூக்கிக்கோ. என்ன அளவெடுத்துவா? நீ போ. யாருடையது? கர்த்தமாலா? தேர் திருவிழா முடிஞ்சுதா? நீ குடுத்து வச்சபடி ஊருக்கு ஒரு திருவிழா பார்த்துட்டு வர. சேருது, எமனுக்கு வாக்கப்பட்டா எரும மாட்டை மேய்க்கணுங்கிறது என் தலைவிதி. ஏண்டி, நான் ஒருத்த குத்துக்கலா நிக்கிறேன் தெரியலையா? குத்துக்கல மாதிரி நிக்கிறேன் தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். என்ன சொன்ன? சரி சரி, உங்க சண்டைய நிறுத்துங்க, வேலைய பாருங்க. என்ன நீ விளையாடா? நீ என்ன அக்கா? அடி ராசாத்தி, பாடியம்மாவா. பாஞ்சாலி, என் ராசாத்தி எப்போ வந்தடி? எப்போ வந்த? கிழக்கு போற ரயில்ல வந்தேன். பாஞ்சாலி, உன்னை சின்ன வயசுல மூக்கொழுகிட்டு சுத்திட்டு இருந்தியா, அப்ப பார்த்தது. இப்ப சும்மா தலா தலா இல்லையா? ஏண்டி, ஆத்தாவோட துணைக்கு வராம அனாத மாதிரி அனுப்பிச்சு விட்டாடா உன்ன.
ஆத்தா போய் பத்து நாள் ஆச்சு. என்னடி ஏட கூடமா பேசுற, என்ன விஷயம்? ஆத்தா செத்து போச்சு. ஆத்தா செத்து போச்சா? உனக்குதான் கடுதாசி போட்டேன்னு, நீதான் வரலையே. ஐயோ, நான் பாவி பக்கத்துல இருக்க கொடுத்து வைக்கலையே. நான் பாவி ஆயிட்டனே. வாடி, என்னன்னு சொல்லுவே, ஏதன்னு சொல்லுவே. அடி, என்ன பண்ண ஆத்தா? எனக்கு வயசு பொண்ணு காத்தால எந்திரிச்சமா, வாசனை பெருக்கணுமா, கோலத்தை போட்டமான இல்லாம இப்படி அடி தூங்குவேன். எந்திரி. சரி சரி, எந்திரிக்கலாம். துணி எல்லாம் அழுக்கா இருக்கு, ஆத்திரம் கொண்டு போய் துவச்சிட்டு வா. சீமா சரக்கு தலையிலேயே வச்சு படுத்துக்குவா. ஆத்துக்கு எந்த பக்கம் போனோம்? ஐவரமலை அந்த பக்கம் காலை வச்சு ஆறு போடி. அது எங்க இருக்கு? நம்ம வீட்டு கொல்ல பக்கத்துல இருக்கு. போ, கொடுபாய தொட்டுட்டு போடி. கைத்திக்கார பொண்ணு, உடம்பு படங்காம ஆத்தா வளர்த்து வச்சிருக்கா. பொழுது குடிஞ்சு போச்சு, பப்பரை பானு படம் தூங்கிட்டு இருக்கு. இவர் ஒருத்தர் கிழக்க வர ரயில் கூட வந்துருச்சு. மதுரை வேற சாமி மாதிரி மல்லாந்து படுத்திருக்காரு. காலங்காத்தால பத்திரகாளி மாதிரி சாமி ஆட ஆரம்பிச்சிட்டே. சரி சரி, இப்ப நான் எழுந்திருச்சு என்னடியும் பண்ண போறேன். அது வாசம் வந்தா பல்ல தேயி பழையத கொட்டிக்க, மறுபடியும் வந்து மல்லாந்து படுத்துக்க. ஆமா, ஆனை எல்லாம் பல்லு விளக்கிட்டு தான் திங்கிதாக்கும். ஆள விடுறி. என்ன சொல்லி, என்ன எரும மாட்டு மேல மழை வேண்ட கதை தான். அடியே, ஒன்ன சொல்லி குத்தம் இல்லடி. உன் ஊரு பேரே காலவா புதூரு, அது மாதிரி தான் இருக்கும் உன் வாய். என்றதது தீயாகி தேவி உடல் காய்ந்திருக்க வெண் சிறகு அன்னமது, வெண் சிறகு அன்னமது, வந்ததங்கே தூதாக. என்னடாது இது, யார் விட்ட தூது? ராஜாத்தி. பச்சையா இருக்கு, மூக்கு செவப்பா இருக்கு, கிளியேதா? அது என்னோடது, கூடு. இருக்கலாம். இப்ப அது எங்கிட்ட அடைக்கல வந்திருக்கே. உன்கிட்ட வந்தா உன்னோடதாயிடுமா? சின்ன வயசுல இருந்து அதை நான் தான் வளர்த்தேன். ஓஹோ, கிளி அப்படி சொல்லலையே. ராஜாத்தி, திருட்டு கழுத, இங்க வாடி. ராஜாத்தி, உன்னை கழுதன்னு சொல்லுது, போகாத. இப்ப நீ அதை குடுக்க போறியா இல்லையா? இல்ல, என்ன பண்றதா உத்தேசம்? சரி சரி, உன் பேரை சொல்லி தரேன். பொருத்தமான பேர் தான் உனக்கு. இரு இரு, மச்சான கூட்டிட்டு வந்து உன்னை பாத்துக்கிறேன். பஞ்சாலி பஞ்சாலி பாரு பாரு, என் பேர் சொல்லி கூப்பிட்டுச்சுல, அது என்னோடது, குடு. ஆச்சரியமா இருக்கு, பாஞ்சாலி அவன் பேரு, நல்லா இருக்கு. இந்த அம்மா, இங்க நீ யார் வீட்டுக்கு வந்திருக்க? இந்த ஊர்ல
வேலை விட்டு இல்லாம தண்ட சோறு தின்னுட்டு ஊர் சுத்திட்டு இருக்காரு ஒரு ஆளு. அந்த ஆள் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்கு வந்திருக்கேன். அது யாரு இந்த ஊர்ல அப்படி ஒரு ஆளு? யமனை கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்தரவர். இங்க எங்கடா குளிக்கிற? போடா அந்த பக்கம். ஏண்டா காட்டுக்காவலுக்கு போகலையா? அங்க என்ன இருக்கு? மொட்டைக்காட்டுக்கு என்ன காவலும் நாட்டாம துரத்து விட்டாரு. பரஞ்சோல் ஒரே ராத்திரில பாடி கேடு நம்ம பண்ணத்துல மண்ணை போட்டாரு. அதோட மண்ண போட்ட வர்றாண்டு பாப்பா மைனரே. எங்கப்பா அங்க விசாலத்துக்கு என்ன தேக்கி வர்றேன்னா வரல. தங்கச்சி கல்யாண வேலை இருந்தது, அதுல மறந்துருப்பாரு. ஓஹோ, அதான் வீட்டு வீட்டுக்கு பிச்சை எடுக்கிறானா? இப்படிலாம் தப்பு தப்பா பேசாதீங்க ராட்டினத்துக்காரர. அவ ஆறு இல்லாத குறைக்கு நாலு வீட்டை கேட்கத்தான் செய்வாங்க. கழுதியாட்ட வளர்ந்து ஊரை சுத்தினா என்ன பண்றது? ஏன் இவன் இவங்க அப்பனோட வேலைக்கு போலாம்ல? அதான் இந்த வேலைக்கு தான் அவருக்கு பிடிக்கலான்னு சொல்றாரல்ல. ஓஹோ, படிச்ச மைனர் ஆகிட்டாரோ? நாலு எழுத்து படிச்ச திமிரு. இவங்க அப்பன் கௌரவம் பார்த்திருந்தா இவனுக்கு ஏதரா இந்த நாலு எழுத்து? ஏன் பரஞ்சோதி குளிக்கலையா? இது எரும கலக்க நடம், நான் வேற இடத்துக்கு போறேன். என்னடா சின்ன பைய, என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? பரஞ்சோதி இப்போ யோ, நீதான் அவனை தப்பா பேசிருப்ப. அவன் ஒண்ணு தப்பா பேசிக்க மாட்டான். நீ வாயை கண்டிருப்ப. பட்டாளத்துல ஆயிரக்கணக்கில் சுட்டிருக்கிறேன். என்ன ரொட்டியா? என்ன சொன்ன? மாலையா போட்டுருவாங்க. பாயப்பார் காது வரைக்கு நீளு. வாங்க வாங்க வாங்க. மொய்ய எழுதுறவங்க பேரெல்லாம் இதுல வெறா வரியா குறிச்சு வச்சிருங்க சாமி. கோபால ரெடிய மூடுறா, மொய்ய எழுதணும். நல்ல பாட்டு போற சமயத்துல ஏன் நிறுத்த சொல்றேன்? பொண்ணு வீட்டுக்காரருக்கும் மாப்பிள வீட்டுக்காரருக்கும் தனித்தனியா வந்து மொய்ய எழுதுறவங்கள பழனிசாமி 10 ரூபாங்க. பாப்பம்பட்டி பழனிசாமி 10 ரூபா. தாமர குளத்துக்கு இந்த பக்கம் தானே போனோம்? ஊருக்கு புதுசா? ஆமா, இப்படி போனா ராத்திரிக்கு தான் போவேன். அதோ குட்டு குட்டா பணமர் இருக்குல்ல, அப்படியே அங்க போனேன்னா அங்க பணமர் ரெண்டு பக்கம் பணமர் இருக்கு, நடுவுல பாதை போகும். அப்படியே போய் அங்க உலகணும். ஆமா, பரிசிய பணமரம், நடுவுல பாதை, இதுல விழுந்தோ அங்குளம். அப்படியே போனேன்னா தெனங்காடு கண்ணுக்கு தெரியும். அப்படியே போய் அங்க உலகணும். தெனக்காடு அப்பா, இதுலயும் விழுந்தாச்சு. ஐயோ, எல்லாம் கம்பளி பூச்சி மாதிரி இருக்கே. இதுல விழுந்தா அப்புறம் அங்குளம். அப்படியே போனேன்னா புயலக்காடு இருக்க, புயலக்காடுல போய் அங்கே உழகணும். புயல தோட்டம் அப்பா, புயல தோட்டம், இதுலயும் விழுந்தாச்சு. அப்புறம் கடைசியா கல்லுக்குழி. கல்லுக்குழி விழுந்துச்சா? அப்படியே நேர தாமர குளம் தான். கல்லு குழி கடைசியா இதுல விழுணும். எங்க? ஐயோ, நான் மாத்தேன்பா, இதுல விழுந்தா என்ன ஆகுது? ஏ போயிடுறேன். என்ன
உள்ள போலாமா இல்ல இங்கே உட்காந்துக்கலாமா? எதுக்கு? ம், போர்த்திங்கவா கூப்பிடுவாங்க, ஜோசியம் பார்க்கத்தான். ஜோசியமா? அதான் கிளி வச்சிருக்கிய, எவ்வளவு காசு? ஜோசியம் தானே, உன் இஷ்டப்படியே கொடு. சரி உள்ள வா. வா வா உள்ள வாய. ஆமா சீட்டு எங்க? சீட்டா? அது அதெல்லாம் இல்லையே. சீட்டு இல்லாம கிளி என்ன தேடுக்குமா? நான் கை பார்த்தே சொல்வேனே. சரி உட்காரு. இங்க பாரு, சரியா சொன்னாதான் காசு தருவேன். நான் சரியாவே சொல்வேனே. எங்க உன் கைய காமி. சந்தேகத்துக்கு வேணா ஒன்னு சொல்றேன், கேட்டு பாக்குறியா? சொல்லு பாப்போம். இன்னைக்கு உங்க வீட்டுல மீன் குழம்பு. ஆமா சரி சரி மேல சொல்லு. உனக்கு கூட பிறந்தது ராணு. ஆமா ஆத்தாடி, எங்க வீட்டு தங்கச்சி ஒவ்வொன்னு இப்படி புட்டு புட்டு வைக்கிறியே. அத்தா அங்கங்க தெரியுது. என்ன தெரியுது? ஒன்னும் இல்ல, ரேகை. ரேகையில தெரியுது. எங்க அண்ணனை பத்தி என் ரேகையை பார்த்து சொல்ல முடியுமா? என்ன சொல்றது? எங்க அண்ணன் பாரதியார் தான் தினம் சாமி மாதிரி கும்பிடும். அவர் மாதிரி ரொம்ப நல்லா பாட்டு கட்டும். ஆனா எங்க அப்பனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. எப்ப பாரு எங்க அண்ணனை திட்டிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்க அண்ணனும் பாரதியார் மாதிரி பேர் எடுக்குமா? ஓ ஆமா, உன் அண்ணன் கட்டின பாட்டுன்னு சொல்லு. நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, அது நல்லவருக்கே நிலைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ. கல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, அதை காப்பாத்தவே புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ. தம்பி புரிஞ்சுக்கோ. என்னப்பா சின்ன செட்டியாரே, நான் சொல்றது காதல ஏறுதா? ஆமாமா காதலாம் பொடி மசுரா ஏறுது. யோ சீக்கிரம் வட்டியா, நான் போய் வட்டி பண்ண வேணும். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. யோ என்ன பத்தி அதோட பேசு, எங்க அப்பனை பத்தி உனக்கு இல்லையா தெரியும்? சொல்றேன் கேளு. பணத்தின் மீது பற்று வைத்தே பண்பை இழக்கும் மனிதர் இவர். வெளி பகட்டுக்காக வேஷம் போட்டு மோசம் செய்யும் முதலை இவர். யாரு? எங்க அப்பனா? ஆமாண்டா உங்க அப்பன். ஏழை பாழை எல்லாரையும் ஏச்சு பிழைக்கும் எத்தன். உங்க அப்பன் யமன கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்தன். கையில பாம்பு புடுங்க. என்ன பத்தி பாடி பாடியே என் புள்ள தலை இப்படி பள்ள பண்ணி போட்டேடா. ஐயோ ஐயோ, சுருள் சுருளா இருந்த இந்த கிராப்பை இப்படி துண்ணாம காலவாயா ஆக்கி போட்டேடா. டேய் எடுத்துறா மேல, இங்க நிக்காத, போடா போடா. உங்க அப்ப மரணத்தை வந்து பேசிக்கிறேன். கொஞ்ச நேரம் காசு எடுத்துட்டு வர. ஆமா ஏன் சிரிக்கிற? நான் ஒண்ணு ஜோசியக்காரி இல்லையே. ஜோசியக்காரி இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு கூட பிறந்தது அண்ணன். இதெல்லாம் எப்படி சொன்ன? உன் கையில மீன் குழம்பு வாசனை அடிச்சது. அதோ அந்த போட்டோ படத்துல நீயும் அண்ணனும் இருக்கியே. அப்படின்னா நீ யாரு? அந்த கொடராட்டின கர்த்தம்மா இல்ல, அவங்க கூட பிறந்த தங்கச்சி. ஐயோ ராட்டினத்துக்கார விட்டு புள்ளியா? முதல்ல வெளியில போ. ஏன் நீலாம் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. யாரா பார்த்தாங்கன்னா வைவாங்க. போ போ. நான் போக மாட்டேன். போ. இங்க பாரு வண்டி வர சத்தம் கேக்குது. உங்க அக்காலாம் வந்துட்டாங்க போல இருக்கு. எடுத்துக்கிட்டு போ. சரி கிளி கிளி கிளி, இங்க ஒரு கிளி அங்க ஒரு கிளி. இது பச்சை கிளி, அது பாஞ்சாலி கிளி. இல்ல பாஞ்சாலி, என்கிட்ட ஒன்னும் பேசாத. ஏன் பாஞ்சாலி, என் மேல கோபமா? பின்ன எனக்கு அன்னைக்கு ரவிக்கு துணி வாங்கி தரேன் சொல்லி அளவெடுத்து என்ன தோர்த்துட்டல்ல? அது அது வந்து உனக்கு உங்க அக்கா. ஆமா உங்க அக்கா எங்க போயிருக்கா? எங்கயோ வட்டி பணம் வாங்க போயிருக்கா. பாஞ்சாலி பாஞ்சாலி, நீ எனக்கு இன்னைக்கு பரணி மேல இருக்கிற சூரிய கத்தி எடுத்து கொடுப்பியா? நான் உனக்கு பாவாடுறவுக்கு வாங்கி தருவேனா? நிஜம்மா நிஜம்மா. வா வா
வா வா, இங்கதான். ஐயோ என்ன கெட்டாதே, இரு இரு நான் மீனாட்சி வீட்ல இருந்து ஏறி எடுத்துட்டு வரேன். இரு இரு, நேத்து உங்க அக்கா அவகிட்ட சண்டை போட்டா, நான் உன்னை தூக்கி விடுவேனா நீ எடுத்து தருவியா? நான் விழுந்துடுவேனே. நீ விழாம தான் நான் கெட்டியா புடிச்சுக்குவேனே. தேடி பாரு, இங்க ஒண்ணுமே இல்லையே. இருக்குமே இருக்குமே, இங்க இல்லையே. தேடி பாரு. கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன சொன்ன? அறிவு இருக்கான்னு கேட்டேன். ஏன்? ஒரு பொம்பளை ஒருத்தி குளிச்சிட்டு இருக்காளே, வெக்கெல்லாம் பாக்குறிய. நான் என்ன அடுத்தவன் பொண்டாட்டியா பார்த்தேன்? எனக்கு வர பொருளை தானே பாக்குறேன். பொண்டாட்டியா இருந்தாலும் இப்படி பாக்குறது தப்பு. தப்புதான், இருந்தாலும் இதுல இருக்கிற சுகம் இருக்கே. சுண்ணாம்பு வச்சிருக்கியா? இல்லையே, நீ கொண்டு வந்திருப்பே, நான் வந்தேன். அடப்பா, இது காஞ்சி போய் கிடக்குது. ஐயோ, யாரும் வராங்களே. ஐயோ, பக்க வீதீஸ்வரி அம்மா மாதிரி இருக்கே. என்ன பண்றது? யோ, நீ முங்கியா? யோ, நீ முங்கு. சரி சரி, இரு இரு. அட, அவங்க அக்கா இவள காணாம அங்க தேடிட்டு இருக்கா. இது என்னமா தண்ணில ஆட்டம் போட்டுட்டு இருக்க? யார் இது? பாஞ்சாலியா? ஏண்டி அம்மா வந்து என்ன ஆச்சு? உங்க அக்கா உன்னை காணாமன்னு ஊரெல்லாம் வலை போட்டு தேடிட்டு இருக்கா. எங்க அக்கா சந்தையில இருந்து வந்துடுச்சா? வந்து ஊரே கேளு நாடே கேளுன்னு ஒரே ஒப்பாரி. சர்வீஸ் செட்டில வச்சிருந்த காசையும் காணுமா, உங்க மச்சானையும் காணுமா, காவலுக்கு வச்சுட்டு போயிருந்த குமரியும் காணும்னு குதியாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் போடியம்மா. பாஞ்சாலி, நான் சொல்ல மறந்துட்டேன். கண்ணம்மா கிட்ட நான் சந்தைக்கு போறேன்னு கொஞ்சம் சொல்றியா? சொல்றேன். எனக்கு உசுறு போய் உசுறு வந்துச்சு. என்ன பண்றது, என் தலை வழியே தெரிஞ்சா உன் தலைக்கு ஆபத்தாச்சு. ஐயோ, சரி சரி, நான் போறேன். ஐயோ, என் மச்சான். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யோ யோ, முங்கியா? அம்மா தாயே, என்னால ஒரு நிமிஷம் கூட முடியாது. ஐயோ, சரி நானே முங்குறேன். ஏய், அதுக்கு ஏண்டா கேப்பாத்தனம் பண்றியா?
எங்கட சரக்கு? சாமி சத்தமா சொல்றங்க, போய் சொல்லுங்க. சரக்கு இன்னைக்கு சாயங்காலம் பாருங்க, சிறுவுல போய் நான் வாங்கிட்டு வரேன். சரி, பாட்டில்ங்க இத பாருங்க, எடுத்து தரேன். ஏடு ஏடுடா, இருங்க வரட்டாதேங்க. எங்க வச்சு நீ? ஏண்டா பொண்ணாண்டி, டேய் ஓ, சரக்கு வாங்கிட்டு அப்படியே சினிமா பாத்து வர வரியா? சினிமா வேண்டாங்க, சினிமா ஒரே ஒரு தவா பார்த்த, அன்னையோட சினிமா பாக்குறதே மறந்துட்டான். ஏண்டா சினிமாவே பார்த்தது இல்லைன்னா? ஆமாங்க, ஒரே ஒரு தவா மட்டும் போனங்க. வண்டி போட்டுட்டு வழி விசாரிச்சு நேரா குட்டாய்க்கா போனாங்க. அப்புறம் அங்க உள்ள போனாங்க, அங்க முன்னால மாற குளியாட்டம் இருந்துச்சுங்க. அப்புறம் அதுல காசு கொடுத்தனா சீட்டு மாற ஒண்ணு கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு உள்ள போனாங்க. அங்க ஒரு படுதா இருந்துச்சு, அங்க ஒரு நின்று இருந்தவா, அது என்ன அர்த்தம்? அது காசு கொடுத்து வாங்கின சீட்டு விசுக்கு வாங்கி பாதி கிழிச்சு போட்டாங்கரா. நம்ம ஊரா வச்சு வேணாங்க வேலை கட்டி வச்சிருக்க மாட்டேன். அப்புறம் உள்ள போனாங்க, அங்க ஒரு விளக்கு வச்சிருந்தாங்க, வாழை தண்டாட்டம். அது எத்தனை சீம தண்ணி ஊத்தினான என்னவோ, பட்ட பகலாட்டம் அப்படி ஒரு வெளிச்சவங்க. அப்புறம் இருந்தா இருந்தது சித்தங்கோரத்துல பார்த்தா அந்த விளக்கு அணைஞ்சு போச்சுங்க. அப்புறம் அங்க உள்ள நாலு சமக்கால மூலத்துல வெள்ள விளையாடுற ஒரு செவராட்டம் ஒன்று இருந்துச்சுங்க. சொல்றேன், அந்த செவத்துல வருது வருதுங்க எழுத்து அப்படி வந்துகிட்டே இருக்குங்க. கடைசியில இந்த தேவாஜி பாகர்னு ஒரு ஆளு குருதையில எங்கேயோ வந்தாங்க. அது எங்கேயோ வந்தா 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 கடைசியில நேரம் எதுக்கே விட மாட்டாங்க. இது என்ன அர்த்தம்? இல்லாத காசு கொடுத்து போட்டு குருதை குருதை மேலோட்ட வரேன்னு எந்திரிச்சிட்டங்க. எந்திரிச்சு அன்னைக்கு ஓடி வந்தவங்க, இன்னுமே சினிமாவே ஆகாதுன்னு வந்துட்டாங்க.